இந்த மாசம் உங்களுக்கு 230,000 சேல் பண்ணோம். என்னுடைய அடுத்த விசிட் 16ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி 70,000 80,000 வரைக்கும் சேல் பண்ணணும். ஃபோக்கஸ் எஸ்கியூல குட் நைட் மகாஜம்போ காயில் 1 பெட்டி, அப்புறம் நம்பர் 1 ஒயிட் லில்லி 1.5 பெட்டி, அப்புறம் நுப்பு மெஹந்தி 1/2 பெட்டி. இந்த முறை 5 ரீட்டைலர் என்கிட்ட எந்த பொருட்கள் வாங்கல, அவருடைய டீடைல் என்னுடைய டிஎஸ்ஆர் கிட்ட இருந்து கிடைச்சிரும். அவங்களுக்கு கண்டிப்பா பொருட்கள் கொடுங்க. நம்மளுடைய ஹோல்சேலர் பல்ஜித் அவர்கிட்ட 1/2 கிலோ ஈஸி டிடர்ஜென்ட் 7 பீஸ் தான் கிடக்கு, அவருக்கு 1 பெட்டி கொடுங்க. சரிங்க விஜய், நான் இங்க பண்ண டார்கெட் ஷீட்ல எழுதிக்கிட்டேன். சரி, நான் இன்னைக்கு உங்களுடைய டிஎஸ்ஆரையும் பாத்துக்கிறேன். சரிங்க ரமேஷ் அண்ணன், உங்களுக்கு ஏதாவது விஷயம் கிளாரிஃபை பண்ணணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நாம டச்லயே இருக்கலாம். கண்டிப்பா. பார்த்தீர்களா நண்பர்களே, விஜய் ரமேஷ் அண்ணனுக்கு இன்டரிம் சேலின் பிளானை புரிய வைத்தார். இவ்வாறு செய்வதால் ரமேஷ் அண்ணனுக்கு இன்டரிம் டார்கெட்டை மீட் செய்ய முடியுமா? வாருங்கள், குரூப்பில் இதை டிஸ்கஸ் செய்வோம். சரிங்க ரமேஷ் அண்ணன், நான் இப்ப புறப்படுறேன். நண்பர்களே, இதுதான் ISR விஜய் மற்றும் அவரது சப் ஸ்டாக்கிஸ்ட் ரமேஷ் அண்ணனுடைய மாலையின் இன்டராக்ஷன். வாருங்கள் நமது குரூப்பில் டிஸ்கஸ் செய்வோம், அவர் இன்று சாயந்தரம் என்ன டிஸ்கஸ் செய்தார் என்று.